முதல் வாசகம் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு முடிய மற்றும் ஆறு முதல் எட்டு முடிய இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின் படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்குச் சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு செல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அவற்றை பின்பற்றுங்கள் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலரை பாடல் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்திருப்பவரை பழித்துறையார் நெறித்தவரை நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றோருக்கு எதிராக கையூட்டுப் பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் இரண்டாம் வாசகம் இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாயிருங்கள் திருத்தூதர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினேழு முதல் பதினெட்டு முடிய இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய மற்றும் இருபத்தி ஏழு சகோதரர் சகோதரிகளே நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒழியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அழாதைகளையும் கைம்மென்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதுமாகும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித வரவை பின்பற்றி வருகிறவர்கள் மார்க் எழுதிய தூய செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய பதினான்கு முதல் பதினைந்து முடிய மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய ஒருநாள் நாள் பரிசெயரும் வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசீரம் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உன் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமான இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித வரவை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்யத் தோண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உக்கு புகழ்